மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய கனிவான காலை வணக்கங்கள். அழகனும் அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே திருப்புகழ் சிந்தனை மேற்கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நமக்கு ஒரு பொதுவாக அமைந்த ஒரு பாடல், எழுப்பிறவி நீர்நிலத்தில் என்று தொடங்குகின்ற பாடல். அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை முதலிலே நாம் கண்டு கேட்டு மகிழ்வோம். எழுப்பிறவி நீர்நிலத்தில் இருவினைகள் வேர் பிடித்து இடர் முளைகளே முளைத்து வளர் மாயை எனும் உலவையே பனைத்து விரக குளையே குளைத்து இருள் இலைகளே தளைத்து மிக நீளும் இளவு நனையே பிடித்து மரண பழமே பழுத்து இடியும் உடல் மா மரத்தின் நறு நீழல் இசையில் விழ ஆதபத்தி அழியுமுனமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருளாயே. வழுவு நெறி பேசு தக்கன் இசையும் மகசாலை உற்ற மதி இரவி தேவர் வஜ்ர படையாளி மலர் கமல யோனி சக்கர வளை மருவு பாணி விக்ர மறைய எதிர் வீர உக்ரர் புதல்வோனே. அழகிய கலாப கற்றை விகடமயிலேறி எட்டு அசலமிசைவாக இட்டு வரும் வேளா அடல் அசுரர் சேனை கெட்டு முறிய மிக மோதி வெட்டி அமர சிறை மீள விட்ட பெருமாளே. இப்பொழுது இந்த பாடலினுடைய இசை வடிவத்தை கேட்டு மகிழ்வோம். வடிவத்திலே இந்த பாடலினை இப்பொழுது கேட்டோம். இதனுடைய விளக்கம் உண்மையிலேயே ரொம்ப ஆழமான சிந்தனைக்குரியதான ஒரு விளக்கமாகும். அருணகிரிநாத பெருமான் பல விஷயங்களை இதிலே பொதித்து வைத்து ரொம்ப அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார். முதலிலே உள்ள இந்த இரண்டு பத்திகளிலே அருள் திருவருளினுடைய தன்மையை நமக்கு காட்டி அந்த திருவருள் எந்த அளவிற்கு உடன் நிற்கின்றது என்பதையும் காட்டி இனியதொரு போதகத்தை அருள்வாயே என்று காட்டுகிறார். போதகம் அப்படின்னா உபதேசம். எனக்கு இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே உபதேசத்தை தந்துவிடும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாதே. ஆக இப்ப இந்த மனித பிறவி, உன்னை நினைக்கின்ற பிறவி, இது இப்ப அமைந்திருக்கிறது. இதை நாம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று அப்பர் சொன்னது போல
நமக்கு இப்ப ஒரு நல்ல பிறவி கிடைச்சிருக்குது. அவ்வாறு கிடைத்த இந்த பிறவியிலும் நாம் இறைவனை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி சிந்திக்கின்ற நிலையிலும் இறைவனிடத்தை நாம் எதையெதையோ கேட்காமல் ஞானத்தை கேட்டு நிற்கக்கூடிய வகையிலே ஒரு நல்ல ஒரு சிந்தனையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இதனை பயன்படுத்தி கொள்கின்ற வகையில் முருகப்பெருமானிடத்தை எனக்கு ஒரு உபதேசம் கொடுத்திருப்பா என்று அருணகிரிநாத பெருமான் வேண்டுகோள் வைக்கிறாரே, அதற்கு அவர் கொடுக்கின்ற ஒரு விளக்கம், அதற்கு முன்னால் அவர் சொல்லுகின்ற ஒரு உருவக அமைப்பெரும் அற்புதமானது. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நிலம், நீர் நிறைந்த ஒரு நிலம், அதுல நல்ல ஒரு விதை, அது நல்ல வேர் விட்டு முளை வருகிறது. அப்படி முளை வந்த அந்த செடி இப்படி வளருது, வளர்ந்து வளர்ந்து ஒரு மரம் போல வருகிறது. அப்ப அது கொம்பு கிளைகள் எல்லாம் வருகின்றன, அந்த கிளையெல்லாம் தழைத்து அதுல தளிர்கள் எல்லாம் வருகிறது, அப்புறம் இலைகள் எல்லாம் வருகின்றன, அப்புறம் அந்த இலைகளோடு பூக்கள் அப்படி மலர்ந்து அந்த பூக்கள் எல்லாம் விழுவதற்கு முன்னால் அதிலே காய் பிடித்து பழமும் வந்து, இப்ப அந்த பழம் வந்து வீழ்வதற்கு முன்னால் அதனுடைய அருமையை நாம் பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறார். இப்படி பழங்கள் நிறைந்த ஒரு மரத்திலே அங்கே இவ்வளவுக்கும் ஆதாரமாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா, இந்த மரத்தினுடைய நிழலாக இருப்பது எதுன்னா திருவருள் அப்படிங்கிறத தான் நமக்கு காமிக்கிறார். ஆக இந்த மரமாகிய உடல், உடலை வைத்து இப்ப இவ்வளவும் சொல்ல வருகிறார். இப்ப இந்த உடலுக்கு அவர் சொல்லுகிறார், இப்ப இந்த மாமரம்ங்கிறார், அந்த மாமரத்தினுடைய நிழல், இந்த நிழல் அந்த மரம் விழும் முன்னால் அந்த நிழலை நாம் அனுபவித்து விட வேண்டும். இந்த பழமோடு எல்லாவற்றையும் சிறப்பாக நாம் அனுபவித்து விட, விழுந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதே. இதை இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுகிறார், எழு பிறவி. இல்லையா, இந்த ஒரு பிறவி எழுந்தாச்சு, இந்த எழுந்த இந்த பிறவி, இதுல இருவினை, அந்த இருவினைக்கு ஏற்ப நமக்கு ஒரு உடம்பு வருகிறது. அப்ப இடரோடு தான் வருகிறது, அப்ப இடருங்கிற முளை அங்கே வருகிறது, அடுத்து அது மாயை, அது கொஞ்சம் கிளை விட்டு வளர்கின்ற வகையில அந்த மாயையால் அது மிளிர்ந்து நிற்கிறது. அடுத்தது அதுல ஆசை அப்படிங்கிற தளிரெல்லாம் வருது, அவற்றோடு அந்த ஆசையோடு கூடியதாக கொஞ்சம் அறியாமையும் சேர்ந்து வந்துகிறது. அது அப்படியே மறைத்து, இலை எப்படி எல்லாவற்றையும் மறைத்து நிற்குமோ அது போல இலைகள், இருள் அப்படிங்கிற இலைகள், அதுல இழவு அப்படிங்கிற பூ, இழவு அப்படின்னு சொன்னா இழப்பு, சில இழப்புகளும் நமக்கு இப்ப சின்ன குழந்தையாவே இருக்கிறோமா இல்ல, அப்ப அந்த இளமை அப்படிங்கறது நமக்கு இழந்து கொண்டேதான் இருக்கிறோம். அப்ப வயது இழப்பு வருகிறது அப்படி அந்த அதைத்தான் இந்த இடத்துல அவர் பூவாக காட்டுகிறார். அந்த பூ நிறைய பூக்கள் பூத்து 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 கீழே விழும், அதனை இழவு என்கின்ற ஒரு அழகாக உருவகித்து சொல்றார். இப்ப அந்த பூத்த அந்த மரத்திலே சில காய் பிடித்து விடுகிறது, காய் பிடித்து பழமும் வந்து விடுகிறது. அப்ப அந்த பழம் அதுக்கப்புறம் எப்படினாலும் அந்த பழம்னு வந்தாச்சுன்னா அது உதிரத்தானே வேணும். அதை அண்ணா எதுக்கு உருவகிக்கிறார்னா, மரணம்ங்கிறார், அந்த மரண பழம் பழுத்து அந்த இந்த உடம்பு, அதுக்கப்புறம் இந்த மரம் கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த மரமும் விழுந்து விடுமே. அப்ப இடியும் உடல், விழுந்து விட போகின்ற இந்த உடல், இவ்வளவு இருந்தாலும் இங்கே இந்த மரத்திற்கு ஆதாரமாக நிழல் போல இருப்பது எது என்றால், இந்த உடலுக்கு ஆதாரமாக இருப்பது அருள் என்று காட்டி, இந்த அருள், இந்த உடம்பு விட்டுருச்சுன்னா, இந்த உடம்பு போயிருச்சுன்னா அப்புறம் இந்த அருள், அருளால் நாம் பெறக்கூடியதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம். அப்ப இந்த அருளை, முருகப்பெருமானுடைய அருளை இந்த உடம்பு கொண்டுதானே நாம பெற முடியும். இந்த உடம்பு விழுந்து விடுவதற்கு முன்னால் எனக்கு உபதேசத்தை, உன்னுடைய அருள் உபதேசத்தை கொடுத்து விடுப்பா என்று அவர் கேட்கிறார் என்றால், ரொம்ப அருமையாக இதை அந்த இடத்தை அழக சொல்கிறார். ஆதபத்தி அப்படிங்கிறார். இந்த ஆதபத்தி அப்படின்னு சொன்னா குடை, குடைன்னு தான் சொல்றது. அப்ப நல்ல வெயில், ஆணவ வெயில்ல இந்த குடை போல இருக்கின்ற இந்த உடம்பு, மரம், இந்த மரத்தினுடைய நிழலாக இருப்பது அருள். இந்த அருளிலே நமக்கு இந்த குடையாக இருக்கின்ற இந்த அருளிலே, அருளின் நிழலிலே நமக்கு இனிய உபதேசத்தை தந்துவிட வேண்டும். நான் பெருமையினால் வீழ்ந்து விடக்கூடாது, அதையும் சொல்றாரு, இசையில் விழ அப்படிங்கிறாரு. அந்த இதெல்லாம் நமக்கு வரும் முன்னால் எனக்கு தந்துவிட வேண்டும் என்று காட்டுகிறார். பாடலை பார்க்கிற போது நம்ம இப்ப பாடலை பார்த்தா புரியும், எழு பிறவி நீர் நிலத்தில் இரு வினைகள் வேர் பிடித்து
இடர் முளைகளே முளைத்து வளர் மாயை எனும் உலவையே பனைத்து. இப்ப அடுத்து இந்த உலவை அப்படிங்கறது என்னது அப்படினு சொன்னா கிளைகள், அந்த மரத்தினுடைய கொம்பு கிளை எல்லாம் இருக்குல்ல, அதான் உலவை. அது நல்ல பருத்து வளர்கிறது, பனைத்து விரக குளையே குளைத்து, அதுதான் தளிர்கள். அடுத்து இருள் இலைகளே தழைத்து மிக நீளும் இளவு நனையே பிடித்து, நனைனா பூக்கள், அந்த நனையே பிடித்து மரண பழமே பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் நறு நீளல் இசையில் விழ. இது நம்ம ஒரு பெருமையோடு இருந்த இந்த உடம்பானது இப்ப வீழ்கின்ற நிலை வரும் முன் ஆதபத்தில் அழியுமுனமே எனக்கு இந்த குடையாக இருக்கின்ற இந்த மரம், இந்த உடலாகிய மரம் வீழும் முன்னால் ஆதபத்தில் அழியுமுனமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே என்று கேட்டுக்கொள்கின்றார். இப்படி ஒரு உண்மையிலேயே இறைவனிடத்து வேண்டுவது அப்படிங்கிறதே ரொம்ப அழகு. அதுல எப்படி வேண்டும், நமக்கெல்லாம் போய் சாமி முன்னாடி நின்னா என்ன வேண்டணும்லாம் தெரியாது. பல நேரத்தில் அப்படியே அழகா அந்த முருகனுடைய அழகை பார்த்துட்டு அப்படியே நின்றுவோம். அதனுடைய அந்த முகத்தினுடைய அழகு, அந்த தோள்களின் அழகு, அந்த கைகளின் அழகு, இப்படி அந்த முக புன் முறுவல், அந்த குமிழ் சிரிப்பை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துருவோம். நம்ம எதையும் கேட்க மாட்டோம், அதுவும் ரொம்ப நல்லது தான், அது ஒன்றும் சிறப்பு தான். இங்கே அப்படியே கேட்கணும் அப்படின்னா எதை கேட்கணும்னு நமக்கு சரியா தெரியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி நமக்கு அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கின்ற இந்த பாடல்களை நாம் அங்கே வைத்து சொல்லுகின்ற பொழுது நம்மையும் அறியாமல் நமக்கு பலவிதமான அந்த ஞானம் ஊட்டப்படுகின்றதுங்கிறதை தான் இங்கே இந்த பாடல்கள் வழி நாம் அறிய முடிகிறது. இப்ப அவர் சொல்றார், இப்ப முருகப்பெருமானை விழித்து சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. என்னன்னா வீழும் முன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்றார். என்னன்னா எப்ப இது விழுந்து விடும்னா, நமக்கு அகந்தை ஏறுச்சுன்னா விழுந்துரும். அப்படி அகந்தையினால் உடனே உடலை இழந்த தக்கன், அந்த தக்ஷனை பற்றி எடுத்து சொல்லி அவனுடைய பெரிய வேள்வியை பற்றி சொல்றார். வழுவு நெறி பேசு தக்கன், வழுவு நெறி பேசுகிற, இப்ப எது வந்து உண்மையான நெறி, எது நம்மை வேறு பக்கம் வழுக்கி வீழுமாறு செய்கின்ற நெறிங்கிறது சில நேரங்களில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த தக்கன் சொன்னது எல்லாம் என்ன மாதிரியானதுன்னா, நம்மை வேறு பக்கம் இழுத்து சென்று நம்மை இந்த உலக வாழ்வில், உலக வாழ்வில்னாலும் பரவாயில்லை, அதற்கும் கீழாக நம்மை வீழ்த்து விடுபடியான நெறி. வழுவு நெறி பேசு தக்கன் என்று காட்டி அவன் செய்த ஒரு மிகப்பெரிய வேள்வியை இங்கே சொல்லுகிறார். வழுவு நெறி பேசு தக்கன் இசையும் மகசாலை உற்ற, மகசாலை மிகப்பெரிய வேள்வி சாலை. இதற்கு முன்னாலே யாருமே இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வேள்வியை நிகழ்த்தியதே இல்லை, இனியும் யாரும் அப்படி நிகழ்த்த போவதில்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய வேள்வியை நிகழ்த்துகின்றான் தக்கன். வேள்வி செய்தால் எவ்வளவு பலன் கிடைக்கணும், ஆனால் அங்க எண்ணம் சரியாக இல்லை என்பதனால் எவ்வளவு பெரிய வேள்வி செய்தாலும் அதனுடைய பயன் அப்படிங்கிறது கடைசியில என்ன மிஞ்சிச்சு, அவனுக்கு ஆட்டுத்தலை தான் மிஞ்சிச்சு. ஆட்டின் தலையை இங்கே கூட்டி நின்றான் என்பெருமான். அந்த அளவிற்கு இந்த வேள்வியினால் அவனுக்கு வீழ்ச்சி தான் வந்தது. அதை இந்த இடத்துல சொல்ற மகசாலை உற்ற அந்த வீழ்வு, அது தக்கனுக்கு மட்டும் இல்லை, அங்கு வந்த மற்றவர்களுக்கும் இருந்தது. அது யார் இருக்கலாங்கிறத சொல்றார். மதி இரவி தேவர் வஜ்ர படையாளி மலர்கமல யோனி சக்கரவளை மரபு பாணி என்று வரிசையா எல்லாரையும் சொல்றார். சந்திரன், சூரியன், தேவர்கள், வஜ்ரப்படையாளினா இந்திரன், மலர் கமல யோனினா பிரம்மன், சக்கரவளை மருவு பாணினா திருமால், இவர்களுடைய பராக்கிரமம் எல்லாம் அறையும்படியாக விக்ரமறைய எதிர் வீர உக்ரர் வீரபத்ரனாக அங்கே இறைவன் வந்து இருந்து அந்த வேள்வியை அழித்து நின்ற அந்த தன்மையை சொல்றார். எதிர் வீர உக்ரர் புதல்வோனே என்று அந்த வீரபத்ரனாக வந்த சிவபெருமானுடைய புதல்வனே என்று காட்டி அழகிய கலாப கற்றை விகடமயிலேறி, நல்ல அழகிய தோகைகளை உடைய மயில் மேல ஏறி, எட்டு அசலமிசை வாகை எட்டு, அந்த எட்டு எட்டு திசையிலும் இருக்கின்ற அந்த மலைகள், அசலம்னா மலை, அந்த மலைகள் எட்டு மலைகளையும் வென்று நின்றான் முருகப்பெருமான். அங்கே வாகை எட்டு நின்ற அந்த தன்மையை சொல்றார். ஆக வெற்றி பெற்று எட்டு அசலமிசை வாகை எட்டு வரும்
வேளா அந்த வேளை அந்த வாகை இட்டதே வேளை கொண்டு அதனை வேளை முன்னிறுத்தி சொல்றார் வேளா அடலசுரர் சேனை கெட்டு முரிய அடலசுரர் சேனை கெட்டு முரிய சூரபத்மனுடைய அந்த அசுரர்கள் படையானது அப்படியே திரண்டு ஓடி விடுகிற அந்த சேனை கெட்டு முரியும்படியாகவும் மிக மோதி வெட்டி அவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து வென்று நின்று அமரர்களை எல்லாம் சிறைமேட்ட திருமாளே என்று அமரர் சிறைமேட்ட முருகப்பெருமானை விழித்து நின்று எனக்கு இனியதொரு போதகத்தை அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் என்றால் இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே நாம் அதனை பெற்றுவிட வேண்டும் இத்தகைய ஒரு உபதேசத்தை நாம் கேட்டுவிட வாங்கிவிட வேண்டும் என்கின்ற அந்த தன்னுடைய ஆதங்கத்தையும் முன்வைக்கிறார் என்றாலும் உண்மையிலேயே அவருக்கென்ன கிடைக்காததா நமக்காகத்தான் இதனை சொல்லுகிறார் இப்ப சில நேரங்கள்ல நம் பொருட்டு மற்றவர்கள் பேசுவார்கள் அப்படி பேசுகிற போது ஏதோ தன்னையே வைத்து பேசுவது போல அங்கே காட்டுவார்கள் அது போலதான் இங்கே அருணகிரிநாத பெருமானும் தனக்கு முருகப்பெருமான் உபதேசத்தை தந்து விட்டான் என்றாலும் நமக்கெல்லாம் இந்த உபதேசம் கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த பாடலை தந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாடலிலே ரொம்ப அருமையாக இந்த உடல் இருக்கின்ற பொழுதே நாம் வழிபாடு செய்து இந்த உபதேசத்தை பெற்றுவிட வேண்டும்ங்கிறார் இப்ப இதுல உடம்பு கொண்டு எது எதற்கு இந்த உடம்பு உடம்பை எம்பெருமான் எதற்காக கொடுத்திருக்கிறான் வழிபாட்டிற்காகவே கொடுக்கப்பட்டதுதான் இல்லையா வணங்க தலை வைத்து வார் கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீர் அடியார் கூட்டமும் வைத்து என்று மணிவாசகர் சொன்னது போல இது எல்லாமே எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா வழிபாட்டிற்காக நாம் எந்த அளவிற்கு அதற்கு பயன்படுத்துகிறோங்கிறது தெரியல ஆனா அதனை அருணகிரிநாத பெருமான் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து காட்டி இந்த உடல் வீழும் முன்பாக வழிபாடு செய்து இந்த முருகப்பெருமானுடைய உபதேசத்தை பெற்றுவிடுங்கள் அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை ஒரு முறை நாம் உபதேசத்தை பெற்றுவிட்டோம் என்றால் அதன் பின்பு அந்த உபதேசமே நம்மை உள்ளே இருந்து காக்கும் என்கின்ற வகையில் ஒரு தீக்கை பெற வேண்டிய முருகனிடத்து தீக்கை பெற்ற தாம் பெற்ற அந்த இன்பத்தை நாமும் பெறும்படியாக இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கின்றார் Yeah.
அந்த வகையிலே ஆதபத்தி அழிய முன்னமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே என்று அருணகிரிநாத பெருமான் கூறிக்கொண்ட அந்த கருத்தினை முன்னிறுத்தி இந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திருப்புகள் சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு திருப்புகள் பாடலின் வடி உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.